வணக்கம், இது காட்ஸ் லேண்ட் ECR. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 15 செண்டில் ரொம்பவே அருமையான ஒரு ஃபார்ம் லேண்ட். இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கூவத்தூர் வில்லேஜுங்க. நீங்கள் பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா கூவத்தூர் வில்லேஜ். இது இந்த லேண்டுக்கும் ECR-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 150 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ECR-லேருந்து ஒரு 150 மீட்டரில் இந்த 15 செண்ட் ஃபார்ம் லேண்ட் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இது வந்து கூவத்தூர் வில்லேஜுங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளர இந்த இடத்துக்கு வர ரோடு. இது தாராளமாக ஒரு கார் வந்துட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடு தான். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் ஓனர் லேண்டுங்க. நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி 15 செண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் ஓனர் லேண்டு. ECR-லேருந்து ஒரு 150 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா இல்லை அந்த தார் ரோடு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுதான் தார் ரோடு. ECR-லேருந்து உள்ளார வர தார் ரோடு அது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இது. ஒரு 10-15 தென்னை மரங்கள் கிட்டே இது உள்ளார இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் லேண்டு, புஞ்ச இடம், அருமையான பட்டா இடங்க. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியா உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒரு கேரளா மாதிரி இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு ஏரியா இது. கூவத்தூரில் இப்படி ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் ரொம்பவே அமைதியான பகுதி. ஒரு மார்க்கெட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ECR டச்சிலேயே ஒரு ECR-லேருந்து ஒரு 150 மீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 15 செண்ட் ஃபார்ம் லேண்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடுகள் ரொம்ப பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியாவே ஒரு தோப்பு மாதிரி தான் இருக்கும். தோப்புக்குள்ளே வீடு தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லாமே. ஸோ அங்கங்கே ஒவ்வொரு வீடு தனித்தனியாக இருக்கும். பக்கத்து பக்கத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஜனங்கள் இருக்காங்க, அதனால் ஒன்றும் பயம் இங்கே வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது. ஸோ ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ப்ராப்பர்ட்டி. ஒரு ஸ்கொயர் பீஸு 15 செண்டு. ECR பக்கத்துலேயே கூவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம அந்த பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிங்கிள் ஓனர் லேண்டுங்க. நீங்கள் பார்க்குறது ஒரு சிங்கிள் ஓனர் லேண்டு. இந்த இடம் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற பகுதி உள்ளே வந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல்லாகவே தோப்புகள் தான் பார்க்க முடியும். தென்னந்தோப்புகள் தான் நிறைய இருக்கும். ஸோ ஒரு கேரளா மாதிரி அருமையான ஒரு இடம் இது. நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பார்க்கணுனாக்கா உங்களுக்கு இடக்கை நாடு, கடப்பாக்கம், மரக்கானம் போனால் தான் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியும் இதுக்கப்புறம். ஸோ ஒரு 35-30, அதாவது கடப்பாக்கம் மரக்கானத்துக்கு முன்னாடியே ஒரு 35 கிலோமீட்டருக்கு முன்னையே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் கூவத்தூர் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த லேண்டு வந்து நீங்கள் நேரில் பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் பேசுங்க. மேலும் டீட்டெயிலுக்கு என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது வந்து கூவத்தூர் 15 செண்ட் ஃபார்ம் லேண்டுங்க. வணக்கம்.